السلام عليكم ورحمة الله وبركاته. أنبارد سهودر سهودر يهلكي. உங்களுக்கு முன்னால் எங்களுடைய தி டார்கெட் அச்சீவ்மென்ட் நாங்கள் கொடுக்கிற அதாவது இலக்கை அச்சீவ் பண்ணிய எங்களது மாணவிகளில் ஒரு சிலரை உங்களுக்கு நாங்கள் அடையாளப்படுத்த இருக்கிறோம் அதில் குறிப்பாக நாங்கள் உருவாக்கக்கூடிய மாணவிகள் சோடைகள் அல்ல அவர்கள் முத்துக்கள் மாதிரி நல்ல விதைகள் போன்றவர்கள் எங்கு நாளும் எங்கு போடப்பட்டாலும் அவர்கள் விளைந்து வந்து விடுவார்கள் என்பதற்கு உதாரணமாக இப்பொழுது நான் உங்களுக்கு முன்னால் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் மரக்காணம் என்ற ஊரை பற்றி நாம் எல்லோரும் தெரிந்திருப்போம் பாண்டிச்சேரியில் இருந்து ஒரு 33வது கிலோமீட்டர்ல மரக்காணம் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் வசித்து வருகின்றார்கள் அந்த ஊரில் இருந்து எங்களுக்கு அர்ரஹ்மான் ஹஜ் சர்வீஸின் மூலமாக எங்களுக்கு ஒரு ஹாஜியார் ஒன்று கிடைத்தார் உம்ரா செய்வதற்காக வேண்டி வந்த ஒருவர் கிடைத்தார் அந்த உறவு வெறும் ஹாஜியாக மட்டும் இல்லாம நட்பாக மலர்ந்து ஒருமுறை எங்களோடு ஹஜ்ஜுக்கு வந்தார்கள் கணவனும் மனைவியும் மறு ஆண்டும் அவர்கள் எங்களிடத்திலே தொடர்பு கொண்டு இந்த வருஷமும் நாங்க ஹஜ்ஜுக்கு போற தயாரா இருக்கோம் எங்க பேரை பதிஞ்சுக்கோங்க அப்படின்னாங்க அது வந்தா உங்க அர்ரஹ்மான் ஹஜ் சர்வீஸ்ல தான் நாங்க வரணும் நாங்க ஹஜ் செய்ய போறோம் பதிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் எனக்கு ஒரு ஆச்சரியம் எப்படி ரெண்டு பேர் போனா ஒரு 7 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் செலவாகும் குறைஞ்சு போச்சு நான் சொல்றது 2012 அப்ப வந்து 3.5 லட்சம் ரூபாய் இப்ப நான் அந்த சகோதரத்தில் நான் சொன்னேன் நான் உங்களிடத்தில் நேரடியாக வந்து ஒரு விஷயம் சொல்லவிருக்கிறேன் அது வரைக்கும் நீங்க உங்களுடைய முடிவை பிற்படுத்தி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு நேராக ஊருக்கு போனேன் கணவனையும் மனைவியும் உட்கார வைத்து ஒரு சின்ன கொஞ்ச நேரம் பேசினேன் நீங்க இந்த 7 லட்சம் ரூபாயை செலவழிச்சு ஹஜ் பண்ணினால் இந்த ஹஜ்ஜுக்குள்ள ஒரு ஹஜ்ஜுக்குள்ள நன்மை தான் கிடைக்கும் அது உங்க ஃபர்லான ஹஜ்ஜை முடிச்சிட்டீங்க இது நபிலான ஹஜ் தான் எப்படி நான் ஒரு 7 லட்சம் ரூபாய் செலவு செய்வீங்க இல்லையா இந்த 7 லட்சம் ரூபாயை நீங்கள் முதலீடாக பண்ணுங்கள் எதற்கான முதலீடு தெரியுமா மறுமைக்கான முதலீடு நீங்கள் பண்ணினார் காலமெல்லாம் உங்களுடைய மரணம் வரைக்கும் மரணத்திற்கு பின்னாலும் உங்களுக்கு உதவுவது மாதிரி ஒரு முதலீட்டை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன் என்று சொல்லி இந்த 7 லட்சம் ரூபாயை பயன்படுத்தி உங்க ஊர்ல பெண்கள் மதரசா ஒன்றை ஆரம்பியுங்கள் என்று நான் சொன்னேன் அல்ஹம்துலில்லாஹ் கணவனும் மனைவியும் ஒத்துக்கொண்டார்கள் ஒத்துக்கொண்டு அவர்களுக்கு இருந்த அதே அவர்களுக்கு இருந்த சொந்த கணத்துல உடனே அடுத்த வாரமே பெண்களுக்கான மதரசா ஒன்றை கட்ட ஆரம்பிச்சாங்க அதுல நாங்கள் மதரசா கட்டி விட்டோம் எங்களுக்கு சிறந்த ஒரு ஆசிரியை எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் கல்லூரியில் பயின்ற ஒரு சிறந்த ஒரு மாணவியை கொண்டு போய் அவங்களுக்கு நாங்க ஆசிரியையாக ரமலான்ல கொண்டு போய் அவங்களுடைய இதுல அது வரைக்கும் பெண்களுக்காக தனிப்பட்ட முறையில் பயானையோ தொழுகையோ கண்டிராத அந்த ஊரில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு ஊரில் இருந்த ஒட்டுமொத்த பெண்களும் கூடினார்கள் அதுல ஒரு நிகழ்வு ஒரே மாசத்துல 70 வயது பூர்த்தி அடைந்த ஒரு பெண்மணி அந்த ரமலான்ல ஒரு மாசத்துல எங்கள் மாணவி கொடுத்த பயிற்சியில் ஒரே மாதத்தில் குர்ஆனை தெளிவுற ஓதக்கூடியவர்களா மாறினார் 70 வயசுக்கு மேல அலிப்பே படிச்சு
ஒட்டுமொத்த ஊரும் வந்து சொல்லியது உங்களது மாணவியை எங்களது ஊருக்கு நிரந்தர ஆசிரியராக கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தாரு நிரந்தர ஆசிரியர் போறதா இருந்தா ஆசிரியையை எனக்கு சொந்தமாக நாங்கள் ஆக்கிக் கொள்கிறோம் எங்களுடைய மகனுக்கு நான் எங்களுடைய ஆசிரியை மருமகளாக எங்களுடைய மகனுக்கு நான் பெண்ணாக நான் எடுத்துக்கொள்கிறேன் சிறந்த ஒரு ஆசிரியை என்று அவர்கள் வீட்டுக்கு சம்பந்தமாக எடுத்துக்கொண்டார்கள் அல்ஹம்துலில்லாஹ் அந்த சிறந்த ஆசிரியின் மூலம் இன்று வரைக்கும் ஒரு வருட தாவா முபல்லிகா கோர்ஸை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த 10 வருடங்களில் அவர்களால் உருவாக்கப்பட்ட மாணவிகள் பல இடங்களில் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட மாணவியை இந்த சமூகத்திற்கு தந்தது எங்களது மதரசா என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அதற்கான சந்தர்ப்பத்தை தந்தவர்கள் எங்களுடைய சகோதரர் எங்களது சம்பந்தி ஐயூப் பாய் அவர்கள் உண்மையிலேயே வந்து அவர்களுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கணும் ஒரு நல்ல விஷயத்தை சொன்ன உடனே செய்யணும்னு வருது பாருங்க அந்த சிந்தனை நம்ம எல்லாருக்கும் வரணும் சகோதரர்களே இந்த இடத்திலே நான் சொல்வதை பெருமையாக நினைக்கவில்லை பெண்கள் அதிகமாக நீங்கள் பெண்களாக இருப்பதனால இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் என்ன என்று சொன்ன இந்த விஷயத்தை சொன்ன உடனே அவர்களது மனைவி கழுத்தில் இருந்த நகை எடுத்து இந்த மதரசாவுடைய கட்டட பணிக்கு இதை வச்சு ஆரம்பிப்போம் ஆரம்பிச்சு இந்த உணர்வு வர வேண்டும் பெண்களாகிய உங்கள் நீங்கள் நினைத்தா நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்னவும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் என் கண்ணுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு இது நான் மிகப்படுத்தி எல்லாம் சொல்ல வரேன் இவ்வாறு நல்ல விஷயங்களை கேட்பதோடு மட்டும் இல்லாம அதை செயல்படுத்துவதற்கு பெண்களாகி நீங்கள் முன் வந்தா இதுவரைக்கும் அந்த 100க்கும் மேற்பட்ட பள்ளிகாக்களை எங்களது மாணவி உருவாக்கி இருக்கிறார்கள் என்று நாங்கள் பெருமிதத்தோடு சொல்கிறோம் அவர் எனது மருமகள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த எங்களது மாணவியை உங்களுக்கு முன்னால் அறிமுகப்படுத்துவதிலையும் அவர்களுக்கு மூலமாக ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்வதிலையும் நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம்